சென்னை ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்று அமைச்சர் உதயந்தி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு வன்முறையையும் அரசு ஏற்றுக்கொள்ளாது என்றும் அவர் கூறியுள்ளார். தேனியில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பெட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கல. முதலமைச்சர் தெளிவாக பதில் சொல்லிட்டாரு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சாரா? எங்களுடைய தேர்தலில் நாங்கள் சொன்ன திட்டம் காலை சிற்றுண்டி உரிமை திட்டம் வந்து அவங்க அரசில் துவங்கப்பட்ட திட்டமா? அதெல்லாம் வந்து அப்புறம் அரசியல் காரணத்துக்காக பேசுகிறார். இதற்கெல்லாம் தக்க பதிலும் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. பிசிசியில் கேட்க வேண்டியதுனா அவருடைய திரு அமித்ஷாவுடைய மகன் தானே பிசிசிஐயோடைய ஹெட்டாக இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்க வேண்டியதுனே. அவங்க தான் நடத்தினாங்க கிரிக்கெட் மேட்ச்சு, அவங்ககிட்ட கேட்கணும். எந்த விதமான சின்ன ஒரு வன்முறையும் வந்து அரசு ஏற்றுக்கொள்ளாது. இது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சட்டமன்றத்தில் தீர்மானம் அவங்களும் நிறைவேற்றினாங்கல்ல, நம்ம கொண்டு வந்து நிறைவேற்ற தீர்மானத்துலேயும் வாக்களிச்சிருக்கிறாங்கல்ல. நான் தொடர்ந்து இதான் சொல்கிறேன், இது வந்து நீட்டை வந்து அரசியலாக்காதீங்க. இது வந்து திமுகவோட பிரச்சனை கிடையாது, திமுக இளைஞரணியோட பிரச்சனை கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக தமிழக மாணவர்களுடைய பிரச்சனை. இறந்தது 22 குழந்தைகள் இறந்தது பொய்னு சொல்கிறீங்க. அப்போ அதெல்லாம் ஒரு இயக்கத்தை சார்ந்தவங்க கிடையாது, அவங்களாம் பொதுமக்கள் மாணவர்கள். அவங்களுடைய மருத்துவக் கல்விக்கு அப்போ அதுதான் போராடிக்கிட்டு இருக்கோம். இது அதிமுக மட்டும் இல்லை, அனைத்து இயக்கங்களும் எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கிறேன். இது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு.